உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்பாட்டி. அம்மா பிரகதி, வாழ்க்கையில முதல் முறையா அப்பாக்கு டீ போட்டு கொண்டு வந்திருக்க, நல்லா இருக்கு. மாமா, நான் கேட்ட டீ உங்களுக்கும் சேர்ந்து வந்து கொடுத்துருக்கேன். கனகா. அம்மா. கனகா, இந்த வரையம்மா. என்னங்கம்மா இன்னைக்கு என்ன சமையல்? ஏதாவது சாம்பார் ரசம்னு வச்சு தொலைஞ்சிட போறீங்க. புது மாப்பிள்ள வீட்டுல இருக்காரு, அவருக்கு நாக்கு குருசிய சமைச்சு போடணுங்கறத மறந்துடாத. அம்மா, எல்லாத்தையும் அஞ்சலி அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவெல்லாம் பாத்துக்க மாட்டா. ஏற்கனவே அவளுக்கு என் மாப்பிள்ளை கண்டாலே பிடிக்காது. அவருக்கு எப்படி அவ சமைப்பா? அவ சமைச்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் சொல்றத சமைச்சு வை. சித்தி, ஒரு நிமிஷம். அக்கா, நான் ரசத்தை அடுப்புல வச்சிருக்கேன், அதை இறக்கி வச்சிருங்க. என்ன சொன்னீங்க சித்தி? நான் சமைச்சதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும். அப்படி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டா அதுக்கப்புறம் உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க சொன்னீங்களே சாம்பார் ரசம்னு, அதத்தான் போடணும். என்ன உளறிட்டு இருக்க? உங்க மாப்பிள்ளைக்காக நாட்டுக்கோழி குழம்பு வச்சு மட்டன் சுக்கா பண்ணி நண்டு ஃப்ரை பண்ணி எறா வறுவல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டா வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் சாம்பார் ரசத்தை தானே ஊத்த முடியும். என்ன சித்தி, தூக்கி போட்டுடலாமா? ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாத அஞ்சலி, அவ ஏதோ லூசுத்தனமா சொல்லிட்டு இருக்கா. சித்தி, எனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ இந்த வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்த பாரம்பரிய வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அத மறுக்காம நான் கொடுப்பேன். அஞ்சலி, ஒண்ணுதான், நான் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்காக நீ அங்க போன? அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் தான் அத்தை. வீட்டு மாப்பிளைக்கு கொஞ்சம் பாய்க்கு ருசியா சமைச்சு போடணும்ல, அதுக்குதான் அத்தை. ஐஸ்வர்யா, நான் கூட ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடலான் தாமா சொன்னேன், அஞ்சலி தான் கேட்கவே இல்லை. நாம சமைச்சு போடுற மாதிரி வருமானு கேக்குறா, என்ன பண்றது சொல்லு. ஆனா உன் மனசு மத்தவங்களுக்கு தெரியலையே அஞ்சலி. தெரியாமல்ல இல்ல நீ, அஞ்சலி மத்த வேலையோட அதையும் மறந்திருக்க போறாளோன்னு தான் கேட்டேன். சரி சரி, செஞ்சதுன்னா செஞ்ச, அப்படியே கூடவே கொஞ்சம் ஸ்வீட்டும் செஞ்சிரு. ஆமா, யா, அதான் சார். ஓகே, அது முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவேன். ஓகே, யா. என்ன ராஜா, காரோட நம்பர் பிளேட் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. ஓ, அதான் விசாரிச்சுட்டு இருந்தப்பா. சரி வா, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. பாப்பா. என்னங்க, பிரீஃப் கேஸோட வரீங்க? அது வந்து நம்ம ஏலகத்தோட இந்த வருஷத்தோட ப்ராஃபிட், 50 lakhs. ஒரு வருஷத்துல ஏலக்கா தோட்டத்துல 50 லட்சமா? அது எதுக்குங்க நீங்க என்கிட்ட கொடுக்கறீங்க? அஞ்சலி கிட்ட கொடுங்க, அவதானே இந்த ஜமீனோட இளையராணி. இனிமே வரவு செலவு கணக்கெல்லாம் அவளோட டிபார்ட்மெண்ட் தான். அதுவும் கரெக்டா. அஞ்சலி, இங்க வாமா. வாமா, இந்தமா இதை வாங்கிக்க. மாமா, இத அத்தை கிட்ட கொடுங்க, நான் இதை எடுத்துட்டு போய் எங்க வைக்க போறேன்? வேற எங்க, ஜமீனோட லாக்கர்ல தான். ஜமீன் லாக்கரா? ஜமீனோட பரம்பரை, நகைங்க, பணம் எல்லாமே அந்த லாக்கர்ல தானமா வைப்போம். பாட்டி, அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன், இந்த வீட்டுல உனக்கு தெரியாதது எதுவுமே இருக்க கூடாது. வா போலாம். ராஜா, நீ வா. நானா? நான் எதுக்குமா? என்னோட பொறுப்பெல்லாம் அஞ்சலி கிட்ட நான் கொடுக்கும் போது நீ பக்கத்துல இருக்க வேண்டாமா?
என்ன ராஜா யோசிக்கிற? நீதானே இந்த ஜமீனோட வாரிசு. என் தங்கச்சிக்கு பிறந்தது ஆண் குழந்தை இல்ல, அவளுக்கு பிறந்தது ஒரு பொன் குழந்தை. நான் தான் என் தங்கச்சி ஜமீனா வாழ்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு யாருக்கோ பிறந்த ஒன்ன அங்க போட்டேன். நீ இல்லாம அவகிட்ட நான் எல்லாத்தையும் எப்படி ஒப்படைக்க முடியும்? ராஜா, பிரகதிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சதே நீயும் அஞ்சலியும் எந்த தடையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீ என்னடானா எல்லாத்துல இருந்து ஒதுங்கி நிக்கிற? அந்த பிரீஃப் கேஸ் அஞ்சலி கிட்ட கொடுங்க. இந்த வாங்கி. வா அஞ்சலி, வா வா ராஜா. போயிட்டு வர போப்பா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் இந்த வீட்டுலதான் பிறந்தேன். ஆனா அந்த கஜனா சாவிய நான் ஒரு தடவை கூட தொட்டு கூட பாத்ததில்ல. எங்கிருந்தோ வந்தவகிட்ட மொத்தத்தையும் ஒப்படைக்க போறாங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்படாத, அது ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். நான் என்னைக்கு உங்க மேல ஆசைப்பட்டேனோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. 5 paisaக்கு வக்கு இல்ல, ஆனா வாய் மட்டும் வக்கனையா இருக்கு. பிரகதி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்து. சரி போங்க. வா அஞ்சலி. இந்தா நீயே தர, இதான் இதோட சாவி. வாங்கிக்க ராஜா, இந்த பெட்டியை வாங்கிக்க. ஜமீனோட கஜானா ஏதோ சீக்ரெட் ரூம்ல இருக்கும்னு பார்த்தேன். இது எல்லா ரூம் போல சாதாரண ரூம்ல தான் இருக்கு. அஞ்சலி, அது மல்டி கீ லாக். அதே நம்பர்ல இன்னொரு கீ இருக்கும் பாரு, அதையும் போட்டு தர. இருக்கு ராஜா.